ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்கப் போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் சங்கீதம் 91 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்க்கை என்று நாம் சொல்லும்போது பல அனுபவங்களை கடந்து போவதுதான் மனித வாழ்க்கையாய் காணப்படுகிறது. பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், இந்த நாட்களிலே கொள்ளை நோய்கள், வாதைகள், நோய் தொற்றுகள், இப்படி பல சூழ்நிலைகளை, பல அனுபவங்களை கடந்து தான் மனித வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே என்னதான் சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார். செங்கடலின் பக்கத்திலே வந்து நிற்கிறார்கள். கொஞ்சம் திகைப்பான ஒரு சூழ்நிலை தான். அதன் நடுவிலே திடீரென்று பார்வோன் சேனையோடு புறப்பட்டு வருகிறதை பார்த்து ஜனங்கள் பயந்து நடுங்குகிறார்கள். என்ன செய்வதென்று யோசிக்கிறார்கள். மோசேயினிடத்திலே பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14, 11, 12 வசனங்களிலே அவங்க சொல்கிறாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையோ? எங்களை வனாந்திரத்திலே சாகும்படி கொண்டு வந்தீரோ? எங்களை விட்டுவிடும் என்று சொன்னோமே, வனாந்திரத்திலே சாவதை விட எகிப்தியருக்கு வேலை செய்வோமே, இப்படி சொல்லி அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை அழைத்தவர் நிச்சயமாக நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடத்திலே சேர்ப்பதற்கு வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆனால் வழியில் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள், பிரச்சனைகளை காணும்போது மனிதனுடைய இருதயம் ஒரு புறம் சோர்ந்து போய்விடுகிறது. ஆனாலும் இந்த சூழ்நிலைகளை விட நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தையே நாம் சார்ந்து கொள்வோமானால், அல்லது நமக்கு வாக்கு பண்ணின கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோமானால், நிச்சயமாக எந்த சூழ்நிலையும் நம் பக்கத்தில் 1000 or 10,000 விழுந்தாலும் தேவன் அவைகளுக்கெல்லாம் நிச்சயமாய் நம்மை விலக்கி காக்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இவை இந்த சூழ்நிலைகளை பார்த்தபோது அவர்கள் மோசேயின் இடத்திலே பயங்கரமாய் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:19-20 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்காக மேகஸ்தம்பம் உண்டு, உனக்காக கர்த்தருடைய தூதனானவர் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அன்றைக்கு மேகஸ்தம்பம் இருந்தது, கர்த்தருடைய தூதனானவர் அங்கே காணப்பட்டார். எனவே அந்த பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியாதபடிக்கு அங்கே பாதுகாப்பு அது காணப்பட்டதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. சகோதரனே, சகோதரி, நாள் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், நம்முடைய தேசம் சந்திக்கிறது. விசுவாச குடும்பங்கள், அநேக பிள்ளைகள் பல விதமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் பற்றாக்குறைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். யாத்திராகமம் 13:21-22 வசனங்கள் சொல்லுகிறது, பகலிலே அவர் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து தம்முடைய ஜனங்களை நடத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர்
பகலிலே இந்த பகலில் பறக்கும் அம்புகள், மத்தியானத்தில் பாழாக்கிற சங்காரங்கள், பகலின் உஷ்ணங்கள், இவைகளுக்கெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக இருக்கிறார். ராத்திரியிலே இரவிலே அக்னிஸ்தம்பமாக இருக்கிறார். இரவின் பயங்கரங்கள், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், கொடூர கொடிய மிருகங்கள் தம்முடைய ஜனங்களை தொடாதபடி சேதப்படுத்தாதபடி ராத்திரியிலே அக்னிஸ்தம்பமாய் அவர் இருந்து வழி நடத்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவரும் நம்மை வழி நடத்துகிறவருமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 1:8 எரேமியாவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நித்திய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் நேராக தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அந்த எரேமியா 1:19 சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். பல சூழ்நிலைகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். நம்முடைய பக்கத்தில் 1000 வலது புறத்தில் 10,000 வந்து விழும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை காக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் நம்மை காப்பார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை சகல தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆனால் ஒரு காரியம், அந்த 91 சங்கீதத்தின் 1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த உன்னதமானவருடைய மறைவில் ஒரு மனிதன் வந்து சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்போது தேவன் இந்த பாதுகாப்பை அந்த நபருக்கு, அல்லது அப்படி வந்து சேர்கிற எந்த நபருக்கும் இந்த பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். இந்த உன்னதமான கர்த்தருடைய மறைவில் வந்து சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த மனிதன் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் தேவன், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று கர்த்தரை பார்த்து சொல்லும்போது இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பாதுகாப்பை அந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் உன்னதமானோருடைய மறைவில் வந்திருப்பீர்களானால், சர்வ வல்லோருடைய நிழலின் கீழ் வந்திருப்பீர்களானால் நிச்சயம் இந்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் வந்திருக்கிறீர்களோ, அல்லது ஏதோ ஒருவருடைய நிழலில் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோனா ஒரு நாளிலே ஆமணக்கு செடியினுடைய நிழலிலே அவன் கழிகூற மனதாயிருந்தான். ஆனால் பாருங்கள், அந்த கழிகூறுதல் ரொம்ப நேரம் போகலை, இந்த ஆமணக்கு செடி அழிந்து போய்விட்டது. இந்த உலகத்தின் நிழல் உங்களை விட்டு விலகி போய்விடும், அழிந்து போய்விடும். ஆனால் உன்னதமானுடைய அந்த சர்வ வல்லவருடைய நிழல் உங்களோடு கூட என்றென்றைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாமல் அது உங்களை பாதுகாக்கும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் வந்து சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் இருக்கிறீர்களோ, அல்லது உலகத்தின் நிழலிலே நீங்கள் தஞ்சமாய் இருக்கிறீர்களோ? உலகத்தின் நிழல் நிச்சயமாய் ஒரு நாளிலே விலகி போய்விடும். ஆனால் கர்த்தருடைய நிழல் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. யோசித்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் உன்னை அணுகாது என்று சொன்ன வார்த்தை நாங்கள் தியானித்தோம். உண்மையாகவே உன்னதமானவருடைய மறைவில் வந்து சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் ஒரு மனிதன் தங்கும்போது, ஆண்டவரே, நீர் அந்த மனிதனுக்கு இந்த பாதுகாப்பை, இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர் என்று நாங்கள்
வாசித்து தியானித்தோம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டு, ஐயோ நான் வேறொரு நிழலில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், உலகத்தின் நிழலில் நான் நின்றுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நான் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் நான் வந்து விடுகிறேன், அவர்தான் என் தஞ்சம், அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் தேவன், நான் அவரை நம்புகிறேன் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய நிழலுக்குள் வருகிற இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு ஆதரவாயிருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பலவிதமான ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் நோய் தொற்றுகளுக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒருவேளை இதை பார்க்கிற இந்த அன்பு பிள்ளைகள் அவர்கள் குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்களுக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தின் அந்த மகிமையான ஆசீர்வாதம் அந்த நிழல் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கிருபையாய் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி நம்மை காத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.